மகாராஷ்டிரால அகமது நகர் ஷீரடிக்கு பக்கத்துல அகமது நகர் அப்படின்னு ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த இடத்துல ஜவஹர் அலி அப்படின்னு ஒரு சாமியார், முஸ்லிம் சாமியார் இருந்திருக்கிறார். பச்சை கலர்ல அங்கி போட்டிருப்பார், வெள்ளை கலர்ல ஒரு தொப்பி ஒன்று போட்டிருப்பார். பெருமக்களே, ஷீரடி சாய்பாபாவுடைய வரலாறில் இந்த ஜவஹர் அலியை ஒரு வில்லனாக காட்டுகிறார்கள். நான் அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பல. ஜவஹர் அலியை எப்படி என் மனம் தோன்றுகிறதோ நான் அப்படியே நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் ஷீரடி சாய்பாபாவை பற்றி எழுதிய எல்லா எழுத்தாளர்களுமே அந்த எழுத்துலேயே வந்துட்டு அப்படியே நம்ம படிக்கும் போதே வந்துட்டு ஒரு வில்லனை படிக்கிற மாதிரியான தோற்றத்தில் அந்த எழுத்தாளர்கள் அப்படி அந்த எழுத்திலேயே கொண்டு வந்திருந்தார்கள். அதில் எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஜவஹர் அலியை, அந்த ஜவஹர் அலி என்கிற ஒரு ஆன்மாவாகத்தான் நான் பார்த்து படித்து கொண்டேன். அப்படியே நான் சொல்கிறேன், உங்களுக்கு வில்லனாக தெரிந்தால் வில்லனாக பார்த்து கொள்ளுங்கள். ஜவஹர் அலி வந்துட்டு அந்த அகமது நகரில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய சிஷ்யன் பஹு அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு, தம்பி எனக்கு கறி பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. இதனால தான் வில்லன்லாம் சொல்லியிருக்கிறாங்க போல், எனக்கு கறி பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, ஏற்பாடு பண்ணுறியா? இந்த பையன் பிராமின் பையன் வேறு, எனக்கு ஒரு குழப்பம், ஒரு முஸ்லீம் சாமியார்கிட்ட ஒரு பிராமின் பையன் எப்படி வந்து சிஷ்யனாக சேர்ந்தான்? நல்ல விஷயம், சேர்ந்திருக்கிறான். இதெல்லாம் 19th நூற்றாண்டு நடந்திருக்கிறது. இந்த பையன் வந்துட்டு போய் எப்படியோ அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ரகசியமாக கறியெல்லாம் வாங்கிட்டு, அது ஒரு பெரிய கதை. அவன் எப்படி வாங்கினான், யாருக்கிட்ட ஒரு அக்கா கிட்ட கொடுத்து சமைக்க சொல்லியிருக்கான், சமைச்சு ஒளிச்சு ஒளிச்சு கொண்டுட்டு வந்து ஜவஹர் அலிக்கிட்ட கொடுத்துருக்கான். ஜவஹர் அலி அதை சாப்பிட்ருக்காரு. இதையெல்லாம் வந்துட்டு இந்த எழுத்தாளர்கள் ஒரு வில்லத்தனமாக, இந்த இப்படி ஒரு சாமியார் இருக்கிறார், ஷீரடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு சாமியார் இருக்கிறாருன்னு வில்லத்தனமாக எழுதுகிறார்கள். கொஞ்ச நாள் ஆகுது. பெருமக்களே, இந்த நானா சாஹிப் பத்மா சரஸ்வதி சொன்னேன் தெரியுமா, ஒரு 10 மாதம் கழித்து கையில் குழந்தையோடு இருவருமே ஷீரடிக்கு வருகிறார்கள். சாய்பாபா சொன்னது மாதிரி குழந்தையோடு திரும்பி வாங்கன்னு சொன்ன மாதிரி, பத்மா கையில் ஒரு குழந்தை, சரஸ்வதி கையில் ஒரு குழந்தை வந்து சாய்பாபாவை காலில் வைத்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு செல்கிறார்கள். இதை ஷீரடி முழுவதும் பிரபலமாக பேசுகிறார்கள். சாய்பாபா வரலாறில் அழிக்க முடியாத ஒரு செய்தி. காசிராம் அப்படின்னு ஒரு கேரக்டர், ஜானகி தாஸ் அப்படின்னு ஒரு சாமியார் கிட்ட தீட்சை வாங்குறதுக்கு காசிராம் வெகு காலத்திற்கு முன்பு போன பொழுது ஜானகி தாஸ் சொல்லியிருக்கிறார், நானல்ல உன் குரு, இந்த ஷீரடிக்கு ஒரு மகான் ஒருவர் வருவார், அவர்தான் உன் குரு, அவரிடம் நீ தீட்சை வாங்கிக்கொள். இந்த அதற்கு முன்பு நீ ஒன்று பண்ணு, நீ எப்பவுமே வந்துட்டு கையில் சக்கரை வச்சுக்கோ, சீனி பாக்கெட்டு, எறும்புகளுக்கெல்லாம் நீ உணவு போட்டுக்கிட்டு, எங்கெங்கே புரியும் எறும்புகளுக்கெல்லாம் உணவு போட்டுக்கிட்டே போ அப்படின்னு ஜானகி தாஸ் சொல்லியிருக்கிறார். எப்பவுமே இந்த காசிராம் கையில் இடுப்பில் வந்துட்டு ஒரு சீனி, அந்த கிழவிகள் வச்சுருப்பாங்க தெரியுமா, ஒரு உருவாஞ்சிருக்கு மாதிரி அந்த சீனி பக்கெட்டை கையில் வச்சுட்டே இருந்திருப்பார் காசிராம். சாய்பாபா வந்துட்டார், சாய்பாபாவை சந்திப்பதற்கு காசிராம் வருகிறார். சாய்பாபா பார்த்த உடனே, உன் பெயர் காசிராமா அப்படின்லாம் இது எல்லா பக்தர்களிடமே சொல்கிறது, சீனியா எறும்பா என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் சாய்பாபா. இங்கே பாருப்பா, இந்த சர்க்கரையினால் உனக்கு மிகப்பெரிய ஓரளவுக்குத்தான் ரொம்ப பைத்தியமாக இருக்காதே என்று எச்சரித்திருக்கிறார் சாய்பாபா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜவஹர் அலி சொன்னேன் பார்த்தீங்களா, பக்கத்தில் அகமது நகர். அவர் என்ன பண்ணார், மறுபடியும் பகுவை அழைத்து கறி சாப்பிட்டும் போல இருக்கு. பகுவுக்கு பதறி போச்சு, ஐயோ இவர் என்னை மம்பளம் மாற்றார் போல் இருக்கு, என்னை சோதிக்கிறாரா என் குரு என, இல்லைப்பா என் கறி சாப்பிடணும் போல் இருக்கு, ஐயோ பெரிய தொல்லையாகி போச்சுன்னு கஷ்டப்பட்டு இது ஒரு பெரிய, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டப்பட்டிருக்கான் அந்த பையன் பகு. கறியை ஏற்பாடு பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டான். இதுக்கு நடுவில் ஜவஹர் அலி என்ன பண்ணுறாருன்னா, அந்த அகமது நகரில் இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கெல்லாம் தொழுகைக்கு இடமில்லை என்று அந்த கிராம அதிகாரியிடம் முறையிட்டு இருக்கிறார் ஜவஹர் அலி. முஸ்லீம் மக்கள்லாம் பாவம் யா, அவங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுத்தா என்ன, சரி ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுக்குறோம். பள்ளிவாசல் கட்டுற ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குடிசை போட்டு ஜவஹர் அலியும் அமர்ந்து விட்டார். அன்றைக்கு இரவு தான் இந்த பகு கறி கொண்டுட்டு, கறி பிரியாணி கொண்டுட்டு வர்றான். எல்லாரும் போயிட்டாங்க. இந்த ஜவஹர் அலி இந்த பள்ளிவாசல் வாசலில் உட்காந்து தான் சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு அந்த எலும்பு துண்டுகளை எல்லாம் அப்படி எப்படி கடந்திருக்கு அந்த பள்ளிவாசலில். அடுத்த நாள் விடியுது, கிராம ஒவ்வொருத்தரை பார்த்துட்டாங்க. அந்த கட்டிக்கிட்டு இருக்கிற பள்ளிவாசலுக்கு படியில் அந்த எலும்பு துண்டுகளை கிடப்பதை பார்த்து விட்டு மக்கள் எல்லாம் பதறி போய் கிராம நிர்வாகிகளை கூட்டிகிட்டு வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க ஜவஹர் அலி தான். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஜவஹர் அலி ஊரை விட்டு விரட்டி விட்டார்கள். ஜவஹர் அலி அந்த அகமது நகரை விட்டு ஷீரடிக்கு வந்து சேர்கிறார்.
ஜவஹர் அலி நேரடியாக ஷீரடிக்கு வருகிறார். ஷீரடியில் துவாரக மையிக்கு வருகிறார். வந்து உள்ளே வரலாமா என்று அந்த மசூதிக்குள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாய்பாபாவிடம் பேசி, சாயி நீ என்னுடைய சிஷ்யனாகுவதற்கு தயாரா என்று கேட்டவுடன் மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்திருக்கிறார்கள். என்னன்னா, நம்முடைய சாமியை வந்துட்டு எவனோ ஒருத்தன் வந்து தனக்கு சிஷியனாக்குறதுக்கு கேட்கிறானே என்று. அதற்கும் சாயி அப்படியே நடக்கட்டும் என்று ஜவஹர் அலியிடம் சாய்பாபா சிஷியனாக சேர்கிறார். ஒரு கட்டத்தில் சாய்பாபா ஜவஹர் அலி, வா நாம் ஷீரடியை விட்டு கிளம்புவோம். சரி ஓகே, நானும் உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபா ஜவஹர் அலியின் பின்னால் கிளம்புகிறார். கிளம்பி ஷீரடியை விட்டு தாண்டி ஜவஹர் அலியின் எண்ணம் அந்த பழைய ஊருக்கே போகணும்னு. அந்த பழைய ஊருக்கே போகும்போது சரி, அதை ரொம்ப நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். போயிடுறாங்க. அங்கே போனோன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்னடா இருந்தாலும் திரும்பி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சாய்பாபா என்னுடைய சீடன், நாங்கள் இருவரும் இங்கே சேவை செய்வதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஆஹா, நம்ம சாய்பாபாவே பார்க்கறதுக்கு ஷீரடிக்கு போவோம், அவரே இங்கே வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. சாய்பாபாவுக்கு ஷீரடியின் மீதே ஒரு அங்கே ஒரு 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 மனம் அவருக்கு அங்கேயே மனம் செல்கிறது. ஆத்மாவெல்லாம் அங்கேயே இருக்கிறது. ஒரு சில சமயங்களில் ஷீரடிக்கு வருவார். வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் மக்கள் கூடுறதுக்குள்ளே திரும்பி அகமது நகருக்கே வந்துடுவார் ஜவஹர் அலியிடம். இப்படி போய்கிட்டு இருந்த உடனே நம்முடைய மகள் சாபதி, அப்புறம் தாத்தியா, அப்புறம் ஷாமா இவங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம போய் நம்ம சாயியை கூட்டிகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிளம்பி வந்து, அது ஒரு பெரிய காட்சி. கிளம்பி வந்து கூட்டிட்டு திரும்பி வரும்போது, அப்ப நானும் உங்க கூடயே வர்றேன் அப்படின்னு ஜவஹர் அலி. ஏன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஜவஹர் அலியார் தனியாக இந்த ஊரில் இருக்க முடியாது. ஏற்கனவே இந்த ஊரிலிருந்து விரட்டியவர்கள் சாய்பாபாவை கூட்டிட்டு வந்து தான் இந்த ஊரில் உட்கார்றாரு. இதனால தான் வந்துட்டு ஜவஹர் அலியை வந்துட்டு கொஞ்சம் வில்லத்தனமா சொல்றாங்க. சரி, நானும் அப்ப உங்க கூடயே வர்றேன். இவங்களுக்கு வந்துட்டு மகள் சாபதிக்கு நம்ம சாய்பாபா திரும்பி ஷீரடிக்கு வரணுங்கிறதுனால என்னமோ வந்து தொலை அப்படின்னு கூட்டிட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் இந்த மசூதிக்கு ஷீரடிக்கு வருகிறார்கள். மசூதியில் வந்து சாய்பாபா அமர்கிறார். இங்கே வந்து இந்த ஜவஹர் அலி அட்டையாக ஒட்டி கொள்கிறார் சாய்பாபாவிடமே. யார் வந்தாலும் இவர் தான் முன்னிறுத்தி, என் பையன் ஏன் அப்படின்னு இவர் வந்துட்டு ரொம்ப ப்ரொடாமினண்டா இருக்கிற மாதிரி ஜவஹர் அலி இருக்கிறதாக எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். அங்கு இருப்பவர்களும் காண்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த நண்பர்கள் எல்லாம் முடிவு செய்து விட்டார்கள் ஜவஹர் அலியை விரட்ட வேண்டும் என்று. வீம்புக்குன்னு அதை பேச்சுவார்த்தையில கொடுத்து சின்ன மீனை போட்டு பெரிய மீன் வாங்குற மாதிரி, நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா, அவங்களுக்கு அவ்வளவுலாம் தெரியுமா அப்படின்னு கேட்டவுன்னே, ஆமாம் நான் அதெல்லாம் படிச்சிருக்கேன், இதெல்லாம் படிச்சிருக்கேன், நான் பகவத்கீதையிலேருந்து படிச்சிருக்கேன், குரானும் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு ஜவஹர் அலி சொல்கிறார். அப்படியா, அப்போது விவாதத்துக்கு நீங்கள் தயாரா, யார் வேணாலும் வர சொல்லு, நான் விவாதம் பண்ணுறேன் அப்படின்னு ஜவஹர் அலி சொல்கிறார். தேவிதாஸ் அப்படின்னு நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு மிகப்பெரிய அறிவாளி, அவரை களத்தில் இறக்குகிறார்கள். இது ஒரு பெரிய காட்சி. நம்ம விஜய் டிவியில் போடுற நீயா நானா மாதிரி அந்த தேவிதாஸும் இந்த ஜவஹர் அலியும் நின்று விவாதம் செய்கிற அந்த நாள், ஒரு நாள் குறிச்சிடுறாங்க, நேரம் குறிச்சிடுறாங்க, விவாதம் ஆரம்பிக்கிறது. அந்த விவாதம், அந்த விவாதத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. அது ஒரு பெரிய விவாதம். நானே படிச்சு பார்த்து அப்படியே சுவைத்த ஒரு விவாதம். ஷபாஷ், அற்புதமான விவாதம். அந்த விவாதத்தில் தேவிதாஸ் என்ன ஒரு அறிவை அப்படியே பிரகடனம் செய்தார் என்பது தெரிந்தது. தேவிதாஸ் அந்த இடத்துல பிரிச்சு மேஞ்சிடுறார். ஜவஹர் அலி தோத்து போயிடுறார். பொட்டியை கட்டிட்டு சாய்பாபா கிட்ட வந்து, மகனே நான் கிளம்புகிறேன் அப்படின்னு பைய தூக்கிட்டு, அவர் எங்கு சென்றார் என்பதை வரலாற்று ஆசிரியர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் எங்கு சென்று விட்டார். ஜவஹர் அலியின் கதை அந்த இடத்தில் முடிந்து விடுகிறது.